வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே சுக்கர யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுக்கர யோகம் கிடைக்க நம்ம என்ன பண்ணலாம்? சுக்கர யோகம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலுமே அது கிராமப்புறங்களில் பல விஷயங்கள் சொல்லுவாங்க, சுக்கரனை வச்சு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. அவனுக்கு என்னப்பா சுக்கர யோகம் அடிச்சு போச்சு அப்படின்னா, அது வேறு மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அனுக்கிரகப்படி கிடைக்கிறது ஒரு ரகம். நாமளாக சில விஷயங்களை செய்து சுக்கர யோகத்தை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மெனக்கிடணும், வேறு ஒன்றும் இல்லை. மெனக்கிட்டால் அதை செய்துக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 ரூபா காயின் இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபா காயினை எடுத்து நம்ம தயாராக வச்சுக்கணும். முதல்ல நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எத்தனை தேவையோ அத்தனை காயின் வந்து வேணும் நமக்கு. இதுதான் விஷயம். அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் மெதுவாக தான் சொல்ல முடியும், இல்லைன்னா புரியாமல் போயிடும். இப்போ நமக்கு சுக்கர யோகம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறத அப்படியே மைண்டில் எடுத்துக்கணும், பார்க்குறவங்களுக்கும் அது மைண்டில் எடுத்துக்கணும். ஒரு நோட்டு பேனாக எடுத்து வச்சுக்கிட்டு, ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது ஓஎம், அது வந்து ஒரே வார்த்தை தான், ரெண்டாக பிரிக்கக்கூடாது. ஓ தனியாக, இம் தனியாக கிடையாது, அவ்வளோதான். ஒரு பேப்பரில் ஓம் போட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கணும், ஒரு ரவுண்டு போட்டு ஓம் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக, இப்போ யார் சுக்கர யோகம் வேணுன்றாங்களோ அவங்க பேரை எழுதணும் அந்த நோட்டில். அந்த பேரை எழுதுனா அது எத்தனை எழுத்து வருதுன்றதை பார்த்துக்கணும். ஓம் ஓகே, அடுத்ததான் பேர். இப்போ உதாரணத்துக்கு குமரேசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, குமரேசனுக்கு எத்தனை வார்த்தை வருது, இவ்வளோதான். அதில் குமரே ரே வரும்போது அந்த கொம்பு வரும், அது வந்து ரெண்டு எழுத்தை ரெண்டாக பிரிச்சிடக்கூடாது, அது ஒரு எழுத்து. ரேன்றது ஒன்று, ஒன்று, இவ்வளோதான். அப்படி தான் அது. இப்போ வந்து பெண்கள் பெண்களாக இருந்தால் புவனேஸ்வரின்னு வச்சுக்கோமே, புவனேஸ்வரி இருந்தால் அந்த புவனேஸ்வரி அப்படி அந்த பேர், அந்த பேருக்கு எத்தனை ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த எழுத்தை பிரிக்கணும், இவ்வளோதான். அந்த ரவுண்டில் எழுத்தை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஒரு பத்து ரூபா காயின்ல ஒரு லெட்டர்ஸ். இதுதான் விஷயம். அது இதை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எத்தனை காயின் வேணும்லாம் தெரியணும் இல்லையா, அதனால ஒரு ரவுண்டு போட்டு பேரை எழுதிக்கணும். பேர் எழுதி நம்ம ஓம் போட்டு நம்ம பேர்லாம் எழுதி முடித்த உடனே அதில் என்ன பண்ணணும்னா, சர்வ அனுக்கிரக, அதாவது சர்வ சர்வன எல்லாம், அனுக்கிரகனா எனக்கு வேணும், சர்வ அனுக்கிரக சுக்கராய, சுக்கரன் நம்ம சுக்கரத்தை இது தானே கேட்குறோம், சுக்கராய நம நமோ நமக, இவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். இதுக்கு மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வருதுன்னு கணக்கு பண்ணிக்கணும், அவங்க பேரோட சேர்த்து அத்தனை 10 ரூபா காயின் தயார் பண்ணிக்கணும். 10 ரூபா காயின் தயார் பண்ணி அதிலலாம் ஸ்கெட்ச் பேனால் ஒரு சிகப்பு கலர் ஸ்கெட்சோ இல்லைன்னா வந்து பச்சை கலரோ இல்லை நீல கலரோ, கருப்பு வேண்டாம், இந்த இந்த ரெண்டு கலரில் எதில் வேணாலும் அந்த காயினில் எழுதிக்கணும். இப்போ ஒரு காயின் எடுத்து அதில் ஓம் ஓம், ஒரு காயின் எடுத்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நான் மீதி சொன்னதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எழுதி என்ன பண்ணணும், நம்ம சாமி ரூமில் அப்படி லைனாக இப்படி அடிக்கணும், ஒரே வரிசையில் இப்படி அடிக்க வச்சுருவேன் தான். இப்போ பார்த்தா எப்படி இருக்கும்னா, நம்ம அதில் அந்த காயின் அப்படியே நம்ம படிக்கலாம், அந்த பேர் அதை ஓம் சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் முடிச்சு மந்திரத்தோடு முடிச்சிடணும். அப்போது புரியுறதா, இப்போ இவ்வளோதான் விஷயம். லைனாக நம்ம பண்ணிடணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும், நெல் வேணும். எல்லாம் இதுக்கும் நேராக நெல், ஒரு மூணு நெல்லை வச்சுக்கணும். மூணு நெல் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏலக்காய் கூட வச்சுன்னு வந்துடலாம், இவ்வளோதான். ஒரு தானியம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வேணும். வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டாம், விருந்தாச்சுலாம் ஒன்றும் கும்பிட வேணாம். தினம் நம்ம பூஜை பண்ணும்போது அந்த பூஜையோட பூஜையை சேர்த்து கொஞ்சம் பூ எடுத்து அது மேலே எல்லா காயின் மேலேயும் போட்டுட்டு நம்ம பட்டனு ஊதுபத்தி கருப்புறெல்லாம் காட்டி சாமி கும்பிட்டுக்க வேண்டிதான். இதில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணி அதை நம்ம அப்படியே சொல்லணும். அந்த பேரை அவங்க பேரையும் அவங்க சொல்லிக்க வேண்டிதான். சொல்லி இதெல்லாம் வேணும் எனக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே வரணும். ஒரு 48-50 நாள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு இந்த காசெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு சாமிகிட்ட வச்சு எல்லாம் கும்பிட்டுட்டு தண்ணியில் அதை அலம்பிடணும். எது அந்த எழுத்தெல்லாம் இப்போ சுத்தமாக தொடச்சி அது ஏதாவது இது கூட தின்ன இப்போ எழுத்து போயிடும், அது இதில் அந்த மார்க்கரில் தானே எழுதுறோம், தின்ன போட்டு தொடச்சி அந்த காசை கொண்டு போயிட்டு யாருக்காவது நம்ம தானம் பண்ணணும். என்னடா பூஜை பண்ண காசை வந்து நம்ம எப்படி கொடுத்தா பார்த்துட்டு அங்கே போயிடுமா அப்படின்லாம் பார்க்க வேணாம். நாம் இந்த பூஜையோடைய பலன் தான் நமக்கு வேணும், இது தேவைப்படாது, இதை வச்சுக்கவும் கூடாது. ஆமாம், இதை வச்சுக்கினே இருந்தாலும் பலன் அப்படின்னு நின்றுடும். இதை கொண்டு போய் நம்ம யாருக்கானது
தானம் தானம் காசாக கொடுக்கக்கூடாது, தானியமாக தான் வாங்கணும். அரிசி பருப்பு இல்லைன்னா வந்து சாப்பாடு, யாருக்காவது சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் அந்த காசில். திரும்பியும் இதே மாதிரி எழுதணும். மூணு முறை இதை பண்ணினா போதும். மூணு முறைன்றது 48 ஒரு 48 நாள் முடிஞ்சுட்டு இந்த காசெல்லாம் எடுத்து அலம்பி எடுத்துப்போய் யாருக்கான அது சாப்பாடு கப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்பி இதே மாதிரி ஒரு தடவை செட் பண்ணி அது இதே மாதிரி 48 பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அம்சம் நமக்கு கிடைக்கும், யோகம் கிடைக்கும். என்னடா இவ்வளோ வேலையா, இதை வேற இவ்வளோ பூஜை பண்ணணும், அப்புறம் இதை எழுது அலம்பணும், இதை எடுத்துமே கொடுக்கணும் அப்படின்னா பணம் சும்மா வராது. சும்மா இப்படி உட்காந்தபடியே நான் 2 வார்த்தை சொல்லுவேன் இல்லை தூக்கி இப்படி இன்னுமே எனக்கு நடந்தோம்னா நடக்காது. யோகம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த சிரத்தை இருக்கணும் பூஜையில். அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்காரந்த கொண்டு இந்த பூஜை நிறைய பேருக்கு ஒரு லாஜிக் ஒன்று, ஐயோ இது பூஜை பண்ண காசு, இது இந்த காசு, அது நம்ம செலவு பண்ண கூட அப்படிலாம் கிடையாது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த காசை நம்ம வச்சுக்கூடாது, பலன் தான் நமக்கு வேணும். இந்த காசை வச்சுக்கணும், இந்த காசு தான் நம்மகிட்ட இருக்கும், பலன் வராது. இதை கொடுத்துட்டோம்னா பலன் பலன் வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பண்ணால் சுக்ரயோகம் கண்டிப்பாக உண்டு, நல்லாவே இதை செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். ஆமாம், இது எல்லாருமே செய்ய முடியும். இது அதாவது இந்த முறையை வந்து ஒரு சில இடங்களில் பயன்படுத்துறது எங்கன்னா இலங்கையில் குறிப்பிட்ட சில இடங்களில் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி. ஆமாம், நாணயத்தில் பண்ண வச்சுக்கலாம். நான் 10 காயின்னு இப்போ உள்ளதுக்கு சொல்கிறேன். அப்போது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து அந்த காலத்து நாணயங்களில் இது இந்த பால் கட்டுக்கொடியோ ஏதோ ஒரு கொடியில் இது பால், அந்த பாலில் எழுதுவாங்க பேரை, அதில் எழுதி வச்சு கும்பிட்டா அது ஈர்ப்பு. நமக்கு இப்போ அதெல்லாம் கிடையாது, அந்த பழைய காலத்து நாணயம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற நாணயத்துக்கு பண்ணுறோம். இது வந்து பழைய காலத்துடைய ஒரு ஸ்டைல் தான் அது. ஆமாம், அது காலத்தில் பண்ண. ஆமாம், அதாவது பால் உள்ள மரத்தில் கீறி அந்த பாலில் எழுதணும் அது. இப்போ நம்ம அந்த பாதெல்லாம் எடுத்துக்கணும், எங்கே போய் நம்ம பால் உள்ள மரம் இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுனால தான் நம்ம பேனால் எழுதிக்கலாம். அவ்வளோதான், எழுதி பண்ணோம்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இது வந்து அப்போல்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க வீட்டுங்களில். ஆமாம் ஆமாம், இப்போ ஒரு ஒரு 48 முடிஞ்சிட்டாக்கா இதை பண்ணிவிட்டு அடுத்த 48 அப்புறம் அடுத்த 48 ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து தினமும் சாமி கும்பிட பழக்கங்கள் இருந்தது இல்லையா, அதனால் இப்போ நமக்கு இது ஒரு 3 பண்ணணும். பண்ணால் அதுக்கான பலன் நமக்கு கொடுக்கும். இதே முறையில் இன்னும் கூட இருக்குது, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஏன்னா சுக்கர யோகன்றது எல்லாருக்குமே வேணும்னு நினைப்பாங்க இல்லையா, இது ஒரு அருமையான பரிகாரமாக இருக்குது. நம்ம ஜாதகத்தில் அந்த யோகம் இல்லைனாலும் நம்மளே வர வச்சுக்கலாம், வர வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது இதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், கிடைக்கும். ஆமாம், எளிமையாக பண்ணுறது உண்டு. வெத்தலையில் கூட இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆமாம், காயின்லாம் இல்லாமல் வெத்தலையில் இதே மாதிரி பேர் எழுதி இப்போ ஆண் பண்ணுறாங்க அப்படின்னா பெண் வெத்தலையில் பண்ணணும். அதை அவங்களுக்கே தெரியாது ஆண் வெத்தலை பெண் வெத்தலைங்கிறது ஒரு பெரிய ரகசியம். சரி, நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை இது. அதாவது வெத்தலை எடுத்து பார்த்தோம்னா நேர் ஒரு நரம்பு இருக்கும், நம்ம முதுகு தண்டு மாதிரி வெத்தலையில் காம்புல இருந்து கீழே வரைக்கும் ஒரு நரம்பு இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி இப்படி நரம்பு இருக்கும் இல்லையா, நேருக்கு நேராக நரம்புகள் இருந்தால் அது வந்து பெண் வெத்தலை. நேர் நரம்பு விட்டுடணும், ஸ்ட்ரைட் நரம்பு, சைடு நரம்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்னோட ஒன்றுக்கு நேராக அப்படி இருந்ததுன்னா அது பெண் வெத்தலை. ஒரு நரம்பு இப்படியும் ஒரு நரம்பு இப்படியும் அடுத்து இப்படி மாறி மாறி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆண் வெத்தலை. கரெக்டாக இருந்தால் அது பெண் வெத்தலை, இப்படி மாறி இருந்தால் அது ஆண் வெத்தலை. இவ்வளோதான் விஷயம். அது நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு 10 வெத்தலை வாங்கினோம்னா ரெண்டு கலந்துருக்கும், அதில் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வெத்தலையை வச்சும் வெத்தலையில் எழுதியும் இந்த மாதிரி பண்ணலாம். வெத்தலையில் வந்து பசும்பாலால் எழுதுவாங்க, அப்போது அப்படி இதே மாதிரியே வந்து எழுதி கூட நம்ம பண்ணலாம். ஆமாம், இது பண்ணலாம். சில சமயம் குலதெய்வம் பேரை எழுதி கூட பண்ணிக்கலாம். ஓம் போட்டு புவனேஸ்வரி அப்படின்னு போட்டுட்டு அவங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை எழுதியும் பண்ணுவாங்க. குலதெய்வம் வச்சுக்குவாங்க. நம்ம சுக்கரன் நமக்கு தனியாக கொண்டு வந்திருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா குலதெய்வத்தை எழுதிக்குவாங்க, இஷ்ட தெய்வத்தை எழுதிக்குவாங்க, இது மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்குவாங்க. நம்ம வந்து சுக்கரன் வேணும் பணம் பொருளுக்காக, அதுக்காக இதை சொல்கிறோம். இந்த 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 முறையும் பயன்படுத்துறது உண்டு. அப்போது இந்த கறி இந்த கோவிலில் வந்து நெருப்பு மெரிக்கிற கறி துண்டு எடுத்து வச்சு அதை கூட தேய்ச்சி இதே மாதிரி பூஜைகள் செய்கிறதுலாம் உண்டு. இந்த ஆடி மாதம் பண்ணுவாங்க இல்லையா. ஆமாம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது தான், மாற்றங்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் இது மாதிரி பண்ணால் சுக்கரயோகங்கள் நல்லா நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த தானியம் நவதானியத்தை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கும்.
ரொம்ப அருமை சாமி, ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் சொன்னீங்க. சுக்கர யோகம்னு நான் சொன்னேன், ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வெத்தலை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது வரைக்கும் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்பவே அருமையான தகவலாக இருந்தது. நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க.